அண்ணாதுரை பேசுறேங்க, சட்டமன்ற உறுப்பினர் பட்டு போட்டங்க. அண்ணாதுரை பேசுறேன், சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல, இந்த திட்டக்குடியில ஒரு மண்ணை ஆட்டுறதுல தாசில்தார் பரிசு எல்லாம் அள்ளிருக்காங்க. அவங்க ஜோனல் டிடி போட்டதா இவங்க சொல்றாங்க. சார் வந்து போய் அதை இடத்த பார்த்துட்டாரு. உடனே எனக்கு தகவல் வந்தவுடனே நான் நிறுத்த சொல்லிட்டேன். மண்ணை இனிமே அள்ளக்கூடாது, எப்ப தாசில்தார் வந்து ஸ்பாட்ல நிறுத்த சொல்றாரு நிறுத்திருக்கேன்னு சொல்லிட்டேன். தாசில்தார் ஒத்துக்கிட்டு சரிட்டு போயிட்டாரு. சுமூகமா முடிஞ்சிருச்சு. இப்ப எஸ்ஐட்ட நம்ம வந்து வயலேஷன் ஒண்ணும் இல்ல, ஏன்னா ஆர்டர் இருக்கு. இருந்தாலும் ஜோனல் டிடி போட்டது செல்லாதுன்னு சொன்னாராம் தாசில்தார். அதனால நான் சரி நீங்க எப்ப தாசில்தார் சொல்றேன் நீங்க ஒபே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட நான் போன் பண்ணி மண்ணெல்லாம் அள்ளக்கூடாதுன்னு நிறுத்தியாச்சு. தாசில்தார் சரிட்டு போயிட்டாரு. இப்ப நம்ம எஸ்ஐ சொல்றாங்களா நீங்க சொன்னா தான் நாங்க சாவி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்களா சார்? அது வந்து பக்காவா மேல வரைக்கும் போயிருச்சு சார் மேட்ரு. நாங்க விட்டோம்னா எங்க மேல தப்பு வந்துடும். ரெண்டாவது 2 அடி 3 அடி எடுத்தா பரவாயில்ல, அவன் பாட்டு 20 அடி 25 அடி நோட்டிட்டு போறாங்க. இது நாளைக்கு அலிகேஷன் ஆயிடும். அந்த டேட் வந்து எக்ஸ்பைரி டேட் ஆயிருக்குன்றாங்க. நான் சொல்றது நீங்க காவல்துறை தாசில்தார் ரெவன்யூ அத்தாரிட்டியில சொல்றாங்க, நீங்க அவரை கேட்டுங்க. நீங்க எனக்கு ரூல்ஸ் இல்லை, நானும் அட்வொகேட் தான். அதுக்கு பிறகு நீங்க என்ன நடவடிக்கை எடுங்க அதுக்கு பிறகு. அதெல்லாம் வந்து நான் போய் விளக்கம்லாம் சொல்ல முடியாது. தாசில்தார் சொல்லியிருக்காரு, நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க ஒபே பண்ணா ஒபே பண்ணுங்க, ஒபே பண்ணலாம் பண்ணாதீங்க. நீங்க அத்தாரிட்டி கிடையாது, தாசில்தார் தான் அத்தாரிட்டி. ரெவன்யூ ஒபே பண்ண முடியாது. நீங்க பாத்துக்கீங்க. நீங்க போட்டுறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று ஒரு அபிடவிட் தாக்கல் பண்றாங்க. தமிழகத்திலே மணல் கொள்ளை என்பது கடந்த 2 ஆண்டுகளில் மணல் கொள்ளை மட்டுமே 4,700 கோடி ரூபாய்க்கு மணல் கொள்ளை நடந்திருக்கு அப்படி உங்க பகுதி உட்பட. இன்னை தமிழகத்துறை உயர்நீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் பண்றாங்க. தமிழகத்தில் 2 ஆண்டுகளில் 4,700 கோடி ரூபாய்க்கு மணல் கொள்ளை நடந்திருக்கு. ஐஎஸ்ஆர்ஓவை கூப்பிட்டு சேட்டலைட் வச்சு காவேரி ஆற்றுங்கரை முழுவதுமே படம் பிடித்து எங்கேயெல்லாம் கொள்ளையடித்திருக்கின்றார்கள் என்கின்ற ஆய்வறிக்கைப்படி 4,700 கோடி. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை அவர்கள் காவல்துறையினுடைய டிஎஸ்பிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அந்த ஆடியோ வந்துச்சு, நீங்கள் கேட்டிருப்பேன். டிஎஸ்பிட்ட பேசுகிறார், சார் இந்த மணல் கொள்ளையில் ஈடுபட்ட அந்த 2 பேர்த்த விட்டுருங்க, நான் தாசில்தார்கிட்ட பேசிட்டு அவரும் சரிங்கிறாங்க. தாசில்தாரும் சரிங்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் விட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா அப்படின்னு. ஆனால் உண்மையாலுமே அந்த டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அந்த டிஎஸ்பியை பாராட்டுங்க ஐயா. போன்லயே சொல்றாங்க அதெல்லாம் விட முடியாதுங்க. எனக்கு காவல்துறையிலும் கண்ணியமிக்க அதிகாரிகள் இருக்கின்றான். அந்த ஆடியோ காலை பார்த்தா ஒரு திமுக காரனுமே நீங்க பிடிச்சவங்க எல்லாம் விடுங்க விடுங்கன்னு சொல்லித்தான் இன்னைக்கு 4,700 கோடி ரூபாய் மணல் கொள்ளை தமிழகத்திலே 2 ஆண்டுகள் நடந்திருக்குங்க ஐயா. நீங்க நம்ப மாட்டீங்க, தமிழக அரசுக்கு மணல் மூலமாக வந்த வருமானம் எவ்வளவுங்க ஐயா? 4,700 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியாச்சு, திருடியாச்சு. அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அபிடவிட்ல சொல்லிட்டான் தமிழக அரசுக்கு மணல் மூலமாக வந்த வருமானம் என்பது வெறும் 37 கோடி ரூபாய். நீங்க நம்புறீங்க? எங்க பார்த்தால் மணல் லாரி ஓடுது, எங்க பார்த்தால் மணல்காரங்க லாரி தான் அந்த பகுதியெல்லாம் ஓடுது. 2 வருஷமா பார்த்து பார்த்து நீங்களும் சலிச்சு போயிட்டீங்க. இன்னைக்கு தமிழக அரசு மணல் மூலமாக எங்களுக்கு வந்த வருமானம் 37 கோடி ரூபாய் தான் சொல்றாங்கன்னா காவிரி தாயை யார் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்க விடக்கூடாது.